நீ என்ன மாதிரி கிடையாது அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் பசங்க தான் இப்படி ஃபேஸ திருடுறது ஃபேஸ காப்பி பண்றது இந்த மாதிரி விஷுவலா யூஸ் பண்ணுவாங்க என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீலன்னு மாட்டிக்கிட்டானா அப்ப நீ உடனே பார்க்கல பின்னால போய் பட்டியலின சமூகத்தினரை பற்றி சமூக வலைதளங்களில் இழிவாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக நடிகை மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மாமனை திருப்பி ஒரு அப்ப அப்புமா அறிவு இல்லாத மூளை இல்லாத தெம்பு இல்லாத திராணி இல்லாத வக்கு இல்லாத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போற போக்குல ஏதாவது ஆல்ரெடி பப்ளிசிட்டியா இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து ஏதாவது பேசிட்டு போக வேண்டியது நெகட்டிவ் பப்ளிசிட்டி இங்க கிடைக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி நான் எப்படியோ லைம் லைட்ல இருக்கேன் என்னை பத்தி 4 பேர் பேசுறாங்க நான் பப்ளிசிட்டியா இருக்கேன் இப்ப மனநல பாதிப்பா மாறிட்டு இருக்குங்கிறத நினைக்கிறேன் கீழ் பாக்கத்துல இவங்கெல்லாம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அட்மிட் பண்ற மாதிரி நிலைமை வந்திருந்த என்னுடைய மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தஞ்சையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி உண்ணாவிரதாங்க என்ன சொல்றான் என்னடா மரியாதை உனக்கு டேய் ஆமா மாப்ள நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துறேன் பக்கத்து வீட்ல குழந்தை பெத்தா திமுக காரங்க கிரீட் எடுத்துக்குவாங்களாம் இது திமுக காணொலி இல்ல பெண்களை எப்பறா கொச்சப்படுத்தி பேசுறீங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குற இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன் அறிவு இருக்கடா உங்களுக்கு எல்லாம் அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும் எதிர்ந்தாலும் கை வைக்கிறது பெண்கள் மேலதான் பொழுதுக்கு மூலம் அதுலயே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் கேட்டா பாரத் மாதா கி ஜெய் அந்த பாரத் மாதாவை எப்படி பாக்குறீங்க அதான் ரொம்ப கவலைக்குரியா இருக்கு என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறோம் இப்படிதான் இப்படி மூளை வேலை செய்யுது உங்களுக்கு எதிர்த்தாலும் அப்புறம் பொண்ணுங்களை கொச்சப்படுத்துற மாதிரி கொண்டு வரீங்க உங்களை எதிர்த்து பேசினா வீட்டுல இருக்க பெண்களை கை வைப்பீங்க இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க என்டர்டைன்மெண்டா கஸ்டமில் இவங்க எல்லாரையும் கூட்டி போய் அண்ணாமலை சொல்ற அப்படி பிஜேபி எதிர்த்து பேசுறவங்க பிசினஸ்ல கை வைப்போமா பரவாயில்லையே சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல இருக்க ஐயோ அப்படி இல்லைங்க நீங்க அதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன சகஜம் தானே உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரேட் யூஸ் பண்றீங்க இடி யூஸ் பண்றீங்க சிபிஐ யூஸ் பண்ணி இத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அரசியல்ல வேற என்னத்த இருக்கு புதுசாங்க மோதி வந்துட்டான் நீ பதில் கொடு உனக்கு கேக்குற பதிலுக்கு நீ கொடு முதல்ல எப்படி வார்த்தை வருது வாயில இருந்து உனக்கு எச்சராஜா நீ ஐயர்னா எப்படி வேணா பேசுவியா ஜாதி திமுறா உனக்கு நான் இப்ப பிறப்பால் நான் ஒரு பிராமண பெண் ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏமாத்தாலமா ஏகத்தாலமா ஏகத்தாலமா பேசுற நான் இந்த தஞ்சாவூர் மண்ண சேர்ந்தவன் பர்ற எது என்ன போய் பிகாரிங்கறான் ஐசி உங்களுக்கு ஏதுங்க நிலப்பரப்பு கைப்பற கடமை வழியா வந்தோம் உங்களுக்கு ரெண்டு காரணத்துக்காக இந்த மாநில தலைவர் இங்க நீங்க அவசியம் வரணும்னு கூப்பிட்டார் ஒண்ணு இந்த ஊருக்கு சொந்தக்காரன் மண்ணுக்கு மண்ணின் மைந்தர் வரலாறு மிக முக்கியம் அமைச்சர் போனா
இந்த புறக்கழிவுத்தை காட்டுறது. அங்க என்ன போராட்டம் நடந்துருக்கு, பார்மசி டிமாண்டா டெல்லியில பேசப்படுது. நீங்க ஜந்தர்மந்தருக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இவங்க சேலை கட்டி போராடுவாங்களா இல்ல நிர்வாணமா இருப்பாங்களா இதுதானே பேசப்படுது. இது ஐயா கண்ணோட போராட்டம், இது விவசாயிகள் போராட்டமா நான் கருதல. இது வெறும் கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சை டெல்டா விவசாய மக்கள் உண்மைய புரிஞ்சுக்கணும். தயவு பண்ணி இந்த சின்ன பிள்ளை விளையாட்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா பிஜேபி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா நிச்சயமா திமுக தாங்காது. என்ன ஒரு பிரச்சனை, இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி இருக்கு. அதாவது நல்ல விஷயத்தை கண்ணை திறந்து பார்க்க கூடாது, நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது, நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேச கூடாது. இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். மரியாதைக்கு ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நாம ஒத்தரும் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். என்ன நடக்குதுங்க? ஆராய்ச்சி முக்கியமானடா, முதல்ல கைய வச்சு அண்ணடா. ஐயோ என் கை பத்தல. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.